பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. 114வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான சங்கீதம் இது. படிக்கும்போதே பலனை உண்டு பண்ணுகிற அருமையான ஒரு சங்கீதம் இது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நமக்கு தெரியும், சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவர்களை நடத்த தேவன் கொண்டு வருகிறார். சமுத்திரத்தை விலக்கி பாதையை உண்டு பண்ணி அதிலே ஜனங்களை நடக்க பண்ணுகிறார். பாதை அந்த சமுத்திரத்துக்குள்ளே தான் இருக்கிறது. அதை என்ன செய்கிறது? சமுத்திரம் மூடி போட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும் போதும் இது அப்படியே தான் இருக்கிறது. மூடி இருக்கிற சமுத்திரம் விலகவில்லை. எப்பொழுது எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு வந்தார்களோ, எகிப்தை விட்டு வெளியே வந்தார்களோ, அப்பொழுது பாதையை மூடி இருந்த சமுத்திரம் விலகினது. பாதை கண்களுக்கு தென்பட்டது. இவர்களுக்கு பாதை உண்டானது. இவர்கள் அதிலே நடந்து போனார்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய கேள்விகளில் ஒன்று என்னவென்றால், எனக்கு ஏன் இன்னும் வாசல் திறக்கப்படவில்லை? எனக்கு மட்டும் இன்னும் பாதை தெரியவே இல்லை. நான் எவ்வளோ ஜோமணி பார்த்தாச்சு, எவ்வளோ ஜெபித்து, எவ்வளோ கண்ணீர் வடித்து பார்த்து விட்டேன், இன்னும் எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படவில்லை என்ற கேள்விகள் இன்னைக்கு அநேகருக்குள்ளே இருக்கிறது. இப்படி யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, நான் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். எகிப்து என்பது அடிமைத்தனம். ஏதாவது அடிமைத்தன கட்டுக்குள் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வெளியே வாங்க. அப்படி வெளியே வருவீர்களே ஆனால் உங்களுக்கு முன்பாக உங்களுக்காய் நியமிக்கப்பட்ட பாதையை மூடியிருக்கிற எல்லா தடையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகும். வேதம் இங்கே என்ன சொல்லுகிறது தெரியுமா? கடல் கண்டு எதை கண்டது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டதையும், அவர்களுக்கு மேலே மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் இருப்பதையும் கண்டு விலகி ஓடிச்சான். தடையெல்லாம் விலகி ஓடும். எந்த தடையை கண்டு நாம் இதெல்லாம் எப்படி மாறும் என்று ஏங்கினோமோ அவைகளெல்லாம் விலகி ஓடும். பாதை உண்டாகும். அதில் நீங்கள் பயணிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களுக்கான பாதை ஏற்படுத்தி இருக்கிறவரே, எங்களுக்கென்று நீர் நியமித்த பாதையை மூடியிருக்கிற எல்லா தடைகளும் விலகும்படி, இந்த எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து எங்களை கிருபையாய் மீட்டு வெளியே கொண்டு வார். இன்னும் யார் யார் இந்த அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்களோ இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் அவர்களை மீட்டு கொண்டு வாரும். தடைகள் விலக்கப்பட்டு பாதையை கண்டு அதில் நடக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.